ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் சாயப்பா ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். அந்த வார்த்தையை நீ கேட்கும் போது உனக்குள் கவலைகள் வரலாம். அந்த கவலை நிரந்தரம் என்று நீ நினைத்து விடக்கூடாது. எப்போதும் உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் வாக்குகளை நீ சேகரித்து வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடப்பதை மட்டும்தான் நான் கொடுத்து கொண்டிருப்பேன். நடக்காத எந்த செயலுக்கும் உன் சாயப்பா வாக்கு கொடுத்து விட மாட்டேன். இதை மனதளவில் புரிந்து கொண்டு நான் சொல்வதை கேட்டுக்கொள். தங்கமே, இன்று உன் உயிரான உறவின் இல்லத்தில் ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறது. அந்த உறவு உன் மனதிற்கு பிடித்தமான உறவாக இருக்கிறது. அந்த உறவின் பிரிவை உன்னால் தாங்க முடியாததாகவும் இருக்கும். அந்த உறவின் பிரிவை நினைத்து நீ வருத்தப்படவும் செய்வாய். ஆனால் உலகத்தின் நியதி, அவர் அவரின் காலகட்டம் வந்தால் சென்று விடுவதுதானே. இப்போது இந்த உயிர் இந்த பூலோகத்தை விட்டு பிரிய போகிறது. இது யார் என்றும், எதனால் இந்த விளைவு வருகிறது என்றும் உனக்கு நான் சொல்ல வேண்டியதை பற்றியும் தெளிவாக சொல்கிறேன் கேள். இதுநாள் வரை உன் துணையை விட்டும், உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களை விட்டும் வெகு தூரத்தில் இருந்து வருகிறாய். அது மனதளவிலும் சரி, நீ இருக்கும் இடத்தில் இருந்தும் அவர்களை விட்டு விலகித்தான் இருக்கிறாய். இருந்தாலும் எப்போதும் அவர்களது நினைவாக வாழ்ந்து வருகிறாய். உனக்கு எத்தனை தீங்கு செய்தாலும் அவர்களின் மீது இருக்கும் அன்பு உனக்கு குறையவில்லை. அவர்களை நினைத்து ஏங்கி வாடிக்கொண்டிருக்கும் உனக்கு காரணங்கள் இன்றி இப்போது பிரச்சனைகளும் அதிகமாகிவிட்டது. இந்த நேரத்தில் உன் உறவின் இல்லத்தில் ஒரு உயிர் பிரிவதும் உனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. எப்படி சென்று நான் பார்ப்பேன், என்னிடம் யார் சொல்வார்கள் என்று வேதனையோடு இருப்பாய். குழந்தையே, இந்த தருணத்தில் கூட உன் துணையோடு நீ ஒன்று சேர ஒரு நல்ல வாய்ப்பும் உனக்கு கிடைத்துத்தான் இருக்கிறது. இந்த செய்தியை உன் துணை உன்னிடம் கூற உன்னை அழைப்பார். அதனால் உன் இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் உன் துணையோடு நீ ஒன்று சேரும் நேரம் இன்று வரப்போகிறது. இப்படிப்பட்ட காரியத்தில்தான் நீ உன் துணையை காண வேண்டும் என்று உன் தலைவிதி இருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த உறவுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியும் நாள் வந்ததால்தான் அந்த உறவும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. இதனால் நீ வேதனைப்படாதே. உன் மனதை தேற்றிக்கொண்டு உன் துணையோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள். எப்போதும் சந்தோஷத்தையும் கலக்கமில்லாத வாழ்க்கையையும் நீ தெரிந்த நீரோடையைப் போல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். என்றும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். எந்த கவலையும் வேதனையும் படாமல் வரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு உன் துணையின் இல்லத்துக்கு செல். இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.